நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் 9 ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக அக்டோபர் 6 தேதி அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, மானூர், பாளையங்கோட்டை மற்றும் பாப்பாக்குடி ஆகிய 5 ஒன்றியங்களிலும், இரண்டாவது கட்டமாக அக்டோபர் 9 தேதி களக்காடு, நான்குநேரி, ராதாபுரம் மற்றும் வள்ளியூர் ஆகிய 4 ஒன்றியங்களிலும் தேர்தல் நடைபெறுகின்றது. 9 ஒன்றியங்களிலும் மொத்தம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஒன்றிய வார்டு உறுப்பினர், ஊராட்சித் தலைவர் பதவி மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர் என 2069 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாள் என்பதால் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம், மானூர் ஊராட்சி ஒன்றியம் உள்ளிட்ட அனைத்து ஒன்றியங்களிலும் பெரும்பாலானவர்கள் வேட்புமனு தாக்கலுக்கான படிவங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். மேலும் அனைத்து ஒன்றியங்களிலும் வேட்புமனு தாக்கலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளனர். வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து ஒன்றிய அலுவலகங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது.